கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற 160 ஆந்திர மீனவர்கள் மாயமாகியுள்ளனர். கடந்த 16 தேதி ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியைச் சேர்ந்த 160 மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர். இவர்கள் உடனான தொலைத்தொடர்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டது. மீனவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. மாயமான மீனவர்களை தேடும் பணியில் 2 கடலோர காவல் படை படகுகளும் 3 ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் வேட்பாளருமான ஜெயலலிதா திங்களன்று ஈடுபடுகிறார். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும் 27 தேதி நடக்கிறது. அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் தவிர அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளன. சுயேட்சை வேட்பாளராக பேனா நிப் சின்னத்தில் சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி களம் இறங்குகிறார். அதிமுகவுக்காக 28 அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வரும் வேட்பாளருமான ஜெயலலிதா திங்களன்று திறந்தவெளியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். டெல்லி ராஜபாதையில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி ஞாயிறன்று காலை நடந்தது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய மோடி, டெல்லி ராஜபாதை யோகா பாதையாக மாறிவிட்டதாகவும் அமைதியான பதற்றமில்லா வாழ்க்கையை வாழ யோகா உதவிதரமாக இருக்கும் என்று கூறினார். யோகா என்பது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது மட்டுமல்ல, அதையும் விஞ்சிய பயன் யோகாவில் இருப்பதாகவும், எனவே யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக நாம் சபதமேற்க வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். வாழ்க்கையை முழுதாக வாழ உதவும் அருமருந்து யோகா என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டெல்லி விக்யான் பவனில் 2 நாள் யோகா கருத்தரங்கை ஞாயிறன்று பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். முதலாவது யோகா தினத்தை நினைவு கூறும் வகையில் நாணயங்கள், தபால் தலை ஆகியவற்றை வெளியிட்டார். யோகா உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு சித்தாந்தம் என்ற மோடி, சர்வதேச யோகா தினம் ஒரு குறிப்பிட்ட அரசால் உருவானதல்ல என்றார். யோகாவை ஒரு இயக்கமாக நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என மோடி வலியுறுத்தினார். இந்திய பாரம்பரிய கலையான யோகா வாழ்க்கையை முழுதாக வாழ உதவும் அருமருந்து என்றும் மோடி புகழாரம் சூட்டினார். யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடந்த நிகழ்ச்சிகளில் ஜனாதிபதி உள்ளிட்ட தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர். வரலாற்று சிறப்பு நிகழ்வாக்கும் வகையில் நாடு முழுக்க யோகா முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதன் ஒரு அங்கமாக டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். Has an amazing curing power of many physical disorders which may arise from our modern lifestyle. And it also not merely curative but preventive. யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடந்த நிகழ்ச்சிகளில் மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர். பீகார் தலைநகர் பாட்னாவில் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா தலைமையில் யோகா பயிற்சியில் ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டனர். இமாச்சல பிரதேசத்தில் யோகா நிகழ்ச்சியில் மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பங்கேற்றனர். மும்பையில் லேசான மழைக்கு இடையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், ஆனந்த் கீதோ ஆகியோர் யோகா செய்தனர். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொல்கத்தா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியாவும், குஜராத் தலைவர் அகமதாபாத்தில் அம்மாநில முதல்வர் ஆனந்தி பென் பட்டேலும் யோகா பயிற்சி செய்தனர். ஹரியானா முதல்வர் எம்எல் கட்டார் கர்னல் நகரிலும், சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் ராய்ப்பூரிலும் யோகா தினத்தையொட்டி பயிற்சியில் ஈடுபட்டனர். நாகையை அடுத்த அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த ரவி, செஞ்சிவேல் ஆகியோரின் 2 படகுகளில் 17 மீனவர்களும், காரைக்கால் கிளிஞ்சல்மேட்டை சேர்ந்த செல்வமணி என்பவரது விசைப்படகில் 9 மீனவர்களும் கடந்த 19 தேதி வெள்ளிக்கிழமை கடலில் மீன்பிடிக்கச் சென்றனர். கோடியக்கரைக்கு அருகே சனிக்கிழமை இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 26 மீனவர்களையும் அவர்களது 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்தனர். இவர்களை 15 நாள் காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் ஞாயிறன்று உத்தரவிட்டது. அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை முறியடித்த ராணுவம் 2 பயங்கரவாதிகளை கொன்றதாக அறிவித்துள்ளது. வடக்கு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள மார்சில் செக்டாரில் எல்லைக்கோடு வழியாக சனியன்று இந்திய எல்லைக்குள் நுழைய சில பயங்கரவாதிகள் முயன்றபோது ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டனர். இருதரப்புக்கும் இடையில் நடந்த சண்டையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான். பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை முறியடித்த ராணுவத்தினர் எல்லையோர பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது ரகசிய பதுங்கிடத்தை கண்டுபிடித்தனர். அப்போது நடந்த துப்பாக்கி சண்டையில் மேலும் ஒரு பயங்கரவாதியை ராணுவத்தினர் சுட்டுக் கொண்டனர். கொல்லப்பட்ட 2 பயங்கரவாதிகள் யார், எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாகவில்லை. அவர்களிடம் இருந்த பயங்கர ஆயுதங்களையும் ராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளனர். தமிழகத்தில் ஊடுருவும் மாவோயிஸ்ட் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தர தங்களது பெயர் மற்றும் செல்போன் எண்களை போலீசார் பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். இதற்காக தங்களது பெயர், செல்போன் எண்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை கோவை மாநகரில் பொது இடங்களில் மக்கள் பார்வையில் படும்படி ஒட்டியுள்ளனர். உங்கள் உதவிக்கு சிஐடிக்கு தகவல் கொடுங்கள் என்று வாசகமும் இதில் இடம்பெற்றுள்ளது. சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து பொதுமக்கள் இதன் மூலம் தகவல் தெரிவிக்கலாம். பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதால் 1 எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. ஒடிசா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இதனால் பாம்பன் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று
காற்று வீசி வருகிறது. இதையடுத்து பாம்பன் துறைமுக அலுவலகம் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். லலித் மோடியை லண்டனில் சந்தித்ததாக ஒப்புக்கொண்ட மும்பை போலீஸ் கமிஷனர் மரியாவிடம் முதல்வர் பட்னவிஸ் அறிக்கை கேட்டுள்ளார். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு உதவியதாக மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோர் சிக்கலில் மாட்டிக்கொண்ட நிலையில் மும்பை போலீஸ் கமிஷனர் ராகேஷ் மரியாவும் அந்த பட்டியலில் சேர்ந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் லண்டன் சென்ற மரியா லலித் மோடியை சந்தித்ததாக செய்திகள் வெளியான நிலையில் அதை அவரும் ஒப்புக்கொண்டுள்ளார். அலுவல் ரீதியான லண்டன் சென்றபோது தனக்கு நிழல் உலக தாதாவிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக மரியா விளக்க அறிக்கை அளித்தார். மும்பைக்கு திரும்பி முறைப்படி புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தான் பதிலளிக்காத ராகேஷ் மரியா தெரிவித்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் லலித் மோடியினான சந்திப்பு குறித்து அறிக்கை தரும்படி மும்பை கமிஷனர் ராகேஷ் மரியாவுக்கு உத்தரவிட்டுள்ளார். மும்பையில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 100 நெருங்குகிறது. மும்பை புறநகரில் உள்ள மலாத் பகுதியில் லட்சுமி நகரில் கடந்த புதனன்று கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் அடுத்தடுத்து சுருண்டு விழுந்தனர். வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்கள் வரிசையாக இருந்தனர். பலியானோர் எண்ணிக்கை வெள்ளியன்று 53 இருந்தது. சனியன்று ஒரே நாளில் 30 மேற்பட்டோர் இறந்தனர். ஞாயிறன்று மேலும் 4 மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறக்க பலி எண்ணிக்கை 94 உயர்ந்துள்ளது. மேலும் 45 பேர் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை 100 கடக்கும் என்று அஞ்சப்படுகிறது. யோகா நிகழ்ச்சியில் 36 வினாடிகளில் 12 சூரிய நமஸ்காரம் செய்து 24 வயது இளைஞர் அசத்தியுள்ளார். உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ருதேஷ்குமார் மின்னல் வேகத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து பார்வையாளர்களை அசத்தினார். பிடெக் முடித்துவிட்டு பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் முழு நேர ஊழியரான இவர் 9 நிமிடங்களில் 108 விதமான யோகாவை செய்வதில் வல்லவர். பொது மேடையில் இவர் நடத்திய அதிசயம் பார்வையாளர்களை பரவசமடைய வைத்தது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தினமலர் சார்பில் திண்டுக்கல்லில் யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. அச்சுதா பப்ளிக் ஸ்கூல் இண்டோர் ஆடிட்டோரியத்தில் கோவை வெள்ளியங்கிரி சத்குருவால் நடத்தப்படும் ஈசா யோகா மையம் சார்பில் சுவாமிஜி தபோ மூலவால் ஞாயிறு காலை ஆரோக்கியம் தரும் யோகா, வெற்றி தரும் யோகா, நல்வாழ்வு தரும் யோகா, அமைதி தரும் யோகா, ஆனந்த தரும் யோகா, அன்பு தரும் யோகா எனும் 7 வகையான யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. காலை 10 துவங்கிய யோகா பயிற்சி வகுப்பு 11:30 நிறைவு பெற்றது. இந்த யோகா பயிற்சியில் யோகா குறித்து விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள், பெரியோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு எளிய யோகா பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் சீரடி சாய்பாபாவுக்கு பிரார்த்தனை மண்டபத்தில் கும்பாபிஷேக தின விழாவையொட்டி சிறப்பு ஆரத்தி நடந்தது. சீரடி சாய்பாபாவின் சமுதாய பிரார்த்தனை மண்டப 13 ஆண்டு கும்பாபிஷேக தின விழா பிள்ளைச்சாவடியில் நடந்தது. 108 கலச பூஜையுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பல்லக்கு ஊர்வலமும் சிறப்பு ஆரத்தியும் நடந்தன. Hey!